ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, வானல் வச்சாச்சு. வானல் வச்ச கொஞ்ச நேரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் விடணும். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு இனிக்கு கருவேப்பிலை, ஏற்கனவே வெட்டி வச்சிருந்த 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நல்லா அந்த சின்ன வெங்காயம் ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்குங்க. சின்ன வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் 2 தக்காளி நறுக்கி வச்சோம், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயமும் தக்காளியும் நல்லா வேகணும். அது வெந்தால் தான் நம்மளுக்கு வந்து கிரேவிக்கு நல்லாயிருக்கும். ஸோ தட்டை வச்சு மூடி வச்சுக்கலாம். 1 இனிக்கு கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண கொத்தமல்லியை நல்லா தண்ணியில் போட்டு கழுவிக்கோங்க. கழுவுன கொத்தமல்லியும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச காடையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. காடை நல்லா வதங்கினா தான் காடை டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வதக்குங்க. அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கணும். கிரேவிக்கு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். கிரேவி நல்லா கலராக வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் கறி அவியுங்கிறதுனால கொஞ்சம் நேரம் நம்ம தட்டை வச்சு மூடி வச்சுக்கலாம். கிரேவிக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தயிர் சேர்த்துக்கலாம். வீட்டிலே கடைஞ்சி வச்ச தயிர் இது. தயிர் சேர்த்து நல்லா கிண்டி வதங்கினா நம்மளுக்கு வந்து சூப்பரான டேஸ்டியான காடை கிரேவி ரெடியாச்சு. நல்லா வாசனைக்காக கரம் மசாலா சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. காடை கிரேவி ரெடியாயிருச்சு. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் சாப்பிட்லாம்.